ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தூஸ் தமிழ் கிச்சன்ல பார்க்க போறது சூப்பரான டெலிஷியஸான ஸ்வீட் என்னன்னு பாத்தீங்கன்னா பூந்தி லட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க. அவங்க உங்களுக்காக இன்னைக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்றேன், பாருங்க. உங்களுக்காக செஞ்சு காமிக்க போறாங்க. தேவையான அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு கப்பு கடலை மாவுனா ஒரு கப் சுகர் எடுத்துக்க சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு முக்கா கிலோ இப்ப கடலை மாவு எடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையான சுகர் நீங்க எடுத்துக்கணும், முக்கா கிலோ சுகர் எடுத்துக்கணும். 8 கப் ஆஃப் 1.5 கப்புக்கு அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப நான் ஒரு கப்போட இன்கிரீடியன்ஸ் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு கப் எடுத்தீங்கன்னா 1 கப் சுகர் போட்டா போதும். உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டதுன்னா 1.5 இல்லைன்னா 1.5 கப் நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டா இருக்கும். சுகர் நீங்க 1.5 கப் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இவங்க 1.5 கப்புக்கு எடுத்திருக்காங்க. நான் 1 கப்புக்கு இன்கிரீடியன்ஸ் எழுதியிருக்கேன். இப்ப ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் இதெல்லாம் நல்லா லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா சுகர் வச்சு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ண சொல்றாங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சமா எடுத்துக்க சொல்றாங்க. 1 பிஞ்ச் ஆஃப் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய வேண்டாம். இப்ப கையில காமிக்கிறாங்க பாருங்க, அந்த அளவுக்கு இருந்தா போதும். அத நல்லா கிரஷ் பண்ணிட்டு போடுங்க. ஒரு சின்ன ஒரு பிஞ்சு தான் நீங்க போடணும். அதே மாதிரி ஜாதிக்காவும் 1 பிஞ்சு தான் போடணும். பாருங்க, சுகர் போட்டு நல்லா அரைச்சு சலிச்சு வச்சிருக்கிறாங்க. நல்லா சலிச்சு வச்சிருக்கணும். இத ரெண்டு ஏலக்காய், 2 கிராம்பு இது இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு சலிச்சு வச்சுக்கணும். நீங்க லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை. இப்ப இந்த கடலை மாவை நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைக்க போறாங்க. நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சுக்கோங்க. நல்லா கட்டி கட்டி இல்லாம நல்லா பிசைஞ்சுக்கணும். கையால கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சுகர் முழுற அளவுக்கு தண்ணி ஊத்தி 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சோடனே இந்த ஸ்டிங் லெவல் அளவுக்கு வருது பாருங்க. நல்லா அந்த ஸ்டிங் லெவல் காமிக்கிறாங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்பதான் கரெக்டா சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னு தெரியல அப்படின்னா ஒரு தட்டுல தண்ணி ஊத்திட்டு அதுல 2-3 டிராப் நீங்க போட்டீங்கன்னா அது கரையாவே இருக்கும். அது அப்படியே நவுத்திக்கலாம். இந்த பாருங்க, நம்ம கரையாம இருக்குது பாருங்க. இப்ப நீங்க இறக்கி வச்சிடலாம், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்புறம் ஒரு கடாயை பத்த வச்சுட்டு ஹீட் ஆனவொடனே எண்ணெய் ஊத்தி நல்லா சூடாக்கிக்கோங்க. இப்ப நம்ம பூந்தி போடலாம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் பதம். நல்லா இந்த மாதிரி ஓட்ட கரண்டி ஒண்ணு எடுத்துக்கணும். ஓட்ட கரண்டி ஊத்திட்டீங்கன்னா நல்லா சர்க்குலர் மோஷன்ல நல்லா ரவுண்டா சுத்தணும். அந்த ஓட்டையில எந்த அடைப்பு இருக்க கூடாது. நல்லா தொடச்சுக்கோங்க துணியால, ஒரு டிஷ்யூவால நல்லா தொடச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். கீழே இறங்குது, லைட்டா தட்டுறாங்க. தட்டினோடய நல்லா குண்டு குண்டா வரணுங்க. நம்ம செப்பையா வரக்கூடாது, நல்லா குண்டா அழகா வரணும். லைட்டா தட்டினீங்கன்னா அப்படியே கீழே நல்லா குண்டா இருக்கணும். ரவுண்ட் ரவுண்டா உங்களுக்கு பால்ஸ் மாதிரி வரணும். ரொம்ப செப்பையா வரக்கூடாது. இது வந்து முழுசா நல்லா கிறிஸ்டியா நல்லா பொறிக்கக்கூடாது. நல்லா ஒரு சவு சவுன்னு இருக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எதுதான் சாஃப்டா தான் போட போறீங்க லட்டு. அதனால குறைக்குறன்னு நம்ம இது கார பூந்தி செய்ய போறது கிடையாது. அதனால கொஞ்சம் சவு சவுன்னு இருக்கும் போதே எடுத்துருங்க. ஆயிடுச்சு, உங்களுக்கு அந்த சத்தம் அடங்கினோடனே இப்ப எடுத்துட்டாங்க. பூந்தி சத்தம் அடங்கினோடனே எடுத்துட்டாங்க. எடுத்து தனியா வச்சுட்டாங்க. திரும்பவும் இன்னொரு இது போடுறாங்க. நல்லா சுத்தி விழுங்க. நல்லா சுத்தணும். ஒரே இடத்துல ஊத்தாம சுத்தினீங்கன்னா லைட்டா தட்டிக்கலாம், அதுவும் ஸ்ப்ரெட் ஆகும்.
இது ரெண்டு மூணு ஆள் வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரே ஒரு ஆள் வச்சு நீங்க செஞ்சுக்கலாம். சின்ன கரண்டி இவங்க வந்து நல்லா ஒரு 7-8 கப்புக்கு நீங்க செய்யறாங்க, நீங்க ஒரு கப்பு வச்சு நீங்க செய்யணும்னா ஒரு ஆள் வச்சு அழகா நம்ம நின்றுட்டே நம்ம செய்யலாம். அப்புறம் அந்த சத்தம் அடங்கின உடனே எடுத்துடுறாங்க. இப்ப எல்லாம் அந்த சுகர் சிரப்ல கொட்டுறாங்க, பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சுகர் சிரப்ல எல்லாத்தையும் கொட்டுறாங்க. வார்மா இருக்கணும் இந்த சுகர் சிரப்பு, ரொம்ப ஆழ விட்டுடாதீங்க, எடுத்துக்கணும் வார்மா இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லா இதையும் போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஊறணும் ஒவ்வொரு தடவையும் இது பண்ணிட்டு. இப்ப அந்த முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் அந்த சூடான எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துட்டாங்க. அடுத்தது காஞ்ச திராட்சை இதெல்லாம் ஃப்ரை பண்ண போறாங்க. பாருங்க காஞ்ச திராட்சையும் வறுத்துட்டாங்க, ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிக்காய் நல்லா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தாங்க. அப்புறம் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, நல்லா கிரைண்ட் பண்ணிடணும் மிக்சியில, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க சலிக்காம வச்சிருக்காங்க, கொர கொரன்னு இருக்கும், நல்லா சலிச்சிடணும். சலிச்சுட்டு எடுத்துக்கிட்டாங்க. இப்ப சுகர் தானே நிறைய ஆட் ஆயிருக்குங்க, சுகர் ஆட் ஆனது பூந்தி தானே கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ போட்டாச்சு, இந்த பவுடர் அப்ளை மேல பண்ணிட்டாங்க. நெய் உங்களுக்கு ஒரு 3-4 டீஸ்பூன் நான் நெய் ஊத்திக்கிறேன், உங்களுக்கு தேவையா கொஞ்சம் அதிகமா தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க ஊத்திக்கலாம். ரொம்ப அதிகமா ஊத்துறீங்கன்னா திகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ஒன்னா சேரணுங்க, அந்த சுகர் சிரப்பு இது எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரே இதா சேரணும். சேரத்துக்காக இரும்பு இல்ல அப்பெல்லாம் கடப்பாறைன்னு சொல்லிட்டு இது இவங்க வச்சு நல்லா பிரஸ் பண்ண போறாங்க. பிரஸ் பண்ணாதான் ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லா ஜாயிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்தி ரோல இருக்கிற சப்பாத்தி கட்ட அதை வச்சு கூட நீங்க குத்தலாம். ஏதாவது வெயிட்டா இருந்ததுன்னா அது மாதிரி குத்தலாம். நல்லா கரண்டி அந்த மாதிரி எல்லாம் நீங்க இப்படி வச்சு குத்துறீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லா ஜாயிண்ட் ஆகும். அந்த சுகர் சிரப்பு லட்டு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஜாயிண்ட் ஆகும், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு நல்லா குத்துறாங்க, இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் திராட்சையும் போடுங்க. முன்னாடியே போட்டுட்டீங்கன்னா பிரஸ் பண்ணும்போது உடஞ்சிரும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப நல்லா வந்து ஒரு கையெல்லாம் ஃபுல்லா எடுத்து நல்லா நல்லா டைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆயிடும். இப்ப பாருங்க கரெக்டா நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி ரெடியா வச்சுட்டாங்க. நல்லா பிரஸ் பண்ணணும், உங்களுக்கு கை அளவுக்கு எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு கை அளவுக்கு எடுத்து நல்லா பிரஸ் பண்ணி டைட்டா பிரஸ் பண்ணி நீங்க வைங்க. லட்டு ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இதெல்லாம் ஃபேஸ்புக்ல நிறைய அப்லோட் பண்றேன் பாருங்க. யூடியூப்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம், பபாய்.